மன்னார்புரம் பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு கட்சியினர், சமூக அமைப்பினர் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். இதேபோல் திமுக கட்சி சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல்வேறு நிவாரண உதவிகளை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மன்னார்புரம் பகுதியில் முன்கள பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் உணவுகளும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருச்சி ஈபி ரோட்டில் உள்ள நகர்ப்புற வீடற்றோர் தங்கும் இல்லத்தில் 50க்கும் மேற்பட்டோருக்கு நிவாரண உதவிகள், உடைகள், உணவு ஆகியவற்றை வழங்கினார். இதில் கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், பகுதி செயலாளர்கள் மதிவாணன், மண்டி சேகர், தெற்கு மாவட்ட பொறியாளர் துணை அமைப்பாளர் கேபிள் கண்ணன் உட்பட திமுக கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.